ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரினிமோனி நெட்காஃபே. நான் அனிதா செந்தில்குமார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே ஃபைவ்ல கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸ் டே ஃபைவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு டே ஃபோர் வரையும் வந்துட்டு நீங்கள் பார்க்கலன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே ஃபோர் வரையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். இன்னையோட பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. கிளாஸ் இன்னையோட முடியுது. என்னோட டியூட்டோரியல் 15 டேஸ்ன்னு போட்டு 5 டேஸில் முடியுதுன்னு பார்க்காதீங்க. அதாவது இப்போ வந்து நம்ம பார்த்தது ஃபுல்லாமே சும்மா ஹெட்டிங் வந்து இது எதுக்கு இது எதுக்குன்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம். இன்னமேல் தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதனால் இன்னமேல் வந்துட்டு ரெஸ்யூம் எப்படி டைப் பண்ணால், டாக்குமெண்ட் எப்படி டைப் பண்ணால், ஃபேஸ் எப்படி விடணும், அப்புறமேலு வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் படித்தாலுமே ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்கள் புரியும். ரெஸ்யூம்லாம் நிறையா மாடல்ஸ் இருக்குது ரெஸ்யூம்லேயே டைப் பண்ணுறதுல. இந்த மாதிரி இன்னும் வர அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டே ஃபைவ்க்கு வந்தாச்சு. எடுத்தோன்னே எப்போதும் போல் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டுன்றதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஃபைலில் போயிட்டு ஆல்ரெடி வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனா நியூ, நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஃபைலை பார்க்கணும்னா ஓப்பனில் போய் ஓப்பன் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம அந்த இது ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரீசெண்டில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன டைப் பண்ணணும்னு வரும். அதில் போயிட்டு வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபைல் பார்த்தோம், ஹோம் பார்த்தோம், இன்சர்ட் பார்த்தோம், பேஜ் லேஅவுட் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரீவியூ, வியூன்றது தான் பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸு, மெயிலிங்கிறதெல்லாம் அதில் பெரிய அளவுக்கு ஆப்ஷன்ஸ் தான் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, அது வந்து நம்மளுக்கு நார்மலாக நமக்கு யூஸ் ஆகாது அந்தளவுக்கு. இருந்தாலும் வந்துட்டு அது என்ன ஆப்ஷன்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ, வியூ, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான். வியூவில் வந்துட்டு பேஜ் எப்படி வியூ பண்ணி பார்க்குறது, பேஜ் அந்த வியூவிங்கில் எப்படி எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹோமில் முக்கியமான இது வந்து ஹோமில் வந்துட்டு பார்த்துருப்போம். ஹெட்டிங் எப்படி கொடுக்கறது, கலரிங் கொடுக்கறது, பேஜ் செட் பண்ணுறது, இந்த மாதிரி இதுவரை வந்து நம்ம எல்லா இதுவுமே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸிங் போகலாம். ரெஃபரன்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, லெவல் 1 அந்த மாதிரி. அதாவது நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தா தெரியும், மேலே ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணோன்னே அது டைட்டில் மாதிரி உங்களுக்கு இதாயிடுச்சு. இதில் இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ கண்டென்ட்ஸ்னால் அதாவது அந்த கண்டென்ட்ஸை எப்படி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது, டேபிள் ஆஃப் கண்டென்ட். அதில் ஆட் டெக்ஸ்ட், அப்டேட் டேபிள் இந்த மாதிரி இருக்கும். அதில் ஆட் டெக்ஸ்ட்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த மாதிரி ஹெட்டிங் வந்து டிஃப்ரென்ஸாக வரும். கண்டென்ட் நம்ம கொடுக்குற கண்டென்ட்க்குன்னு ஒரு கலரு, கீழே இருக்க வேர்ட்ஸ் வந்து எப்படி இது பண்ணலாம், இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த புக்லெட் எல்லாம் டைப் பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுறது புக்லெட் டைப்பர்ன்றது, ஆத்தர் நேம் சேர்க்கறது அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த இது தான், புக்ஸுக்கு தான் இந்த இது யூஸ் ஆகும். இது மேக்ஸிமம் ஆஃபீஸில் இந்த மாதிரி யூஸ் ஆகாது, பட் ஆப்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. புக்லெட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், டைட்டில் கொடுத்துட்டு என்ட்ரன்ஸில் அப்படியே 1, 2, 3 அப்படியே வரிசையாக ஹெட்டிங்குரிய இது முன்னாடியே வரும். ஃபஸ்ட்டு பேஜில் என்ன இருக்குது, டைட்டில் இருக்குது, செகண்ட் பேஜில் இது இருக்குது, 10வது பேஜில் இந்த இது இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களா முன்னாடி கண்டென்ட்டு, அந்த இது தான் இந்த இது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி ஆத்தர்ஸ் நேம் வந்து செட் பண்ணுறது, அடுத்து வந்துட்டு டேட்டு செட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு புக்லெட்டுக்கு எப்படி டைப் பண்ணலாம், எப்படி கொடுத்தா நீட்டாக இருக்கும், அந்த இது தான் இந்த ஃபுல்லாக ரெஃபரன்ஸில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா
ஃபுட் நோட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபுட் நோட்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் என் நோட், நெக்ஸ்ட்டு ஃபுட் நோட்ஸ், சோர் நோட்ஸ். இது வந்து அந்த நோட்ஸ் நோட் பண்ணுறது தான். இன்சர்ட் ஃபுட் என் நோட்டுன்றது கடைசியில் ஆத்தர் நேம் அந்த மாதிரி இது டைப் பண்ணிக்கலாம், எல்லா பேஜ்லேயே வர்ற மாதிரி. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபுட் நோட்டுன்றது அடுத்த பேஜில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணால், இது ஃபுல்லாகவே ஹெட்டிங் மாதிரி கீழே வந்து ஆத்தர்ஸ் நேமு இல்லை ஏதாவது ஒரு இந்த புக்லெட்டுக்கு சம்மந்தப்பட்ட இது கொடுக்கறதுக்கு தான் இன்சர்ட் என் நோட்டுன்றது நோட் பண்ணுறது, அது டீட்டெயில் பற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயோகிராஃபின்னு போட்டிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இதில் மேலே பார்த்திங்கன்னா தெரியும், டைப் ஆஃப் கோர்ஸ் வந்து புக்ஸு, ஆத்தர் நேம் என்னன்னு கேட்டிருப்பாங்க, டைட்டில் கேட்டிருப்பாங்க, இயர் கேட்டிருப்பாங்க, சிட்டி கொடுத்துருப்பாங்க, பப்ளிஷர் கொடுத்துருப்பாங்க. இது யார் எந்த ஆத்தர் இது பண்ணாங்க, எந்த இயரில் எந்த சிட்டியில் அவர் இருக்கார், அவர் எப்போ யார் பப்ளிஷர் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு புக்லெட்டுக்கு தேவையான இது கொடுத்துக்கலாம் நீங்கள். கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அது வந்து காலம் வந்து கீழே வந்து செட் ஆயிரும். நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அந்த புக்கில் வந்து என்ன கொடுக்கணுமோ அது ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். அந்த எண்டிங்கில் வந்துட்டு எல்லா பேஜ்லேயுமே ஆத்தர் நேம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வரும் இல்லையா, அதுக்கு தான் இது. இப்போ வந்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ் கோர்ஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்ட்ரி, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். நம்ம என்ன மேலே அந்த இதில் டைப் பண்ணி கொடுத்தோமோ அது எல்லாமே வந்துடும். ஓகே பண்ணிங்கன்னா அந்த இது இதில் வந்து ஃபுட் நோட்டில் வந்து செட் ஆயிரும். ஸ்டைல் அடுத்து வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டைல்ஸ் மாற்றிக்கலாம், ஃபான்ட் எந்த மாதிரி டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். அது இது மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி புக்கு டைப் பண்ணுறவங்க மட்டும்தான். பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறுவனத்தில் மட்டும்தான் இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு கிராஸ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருக்கும், அதில் வந்து ஹெட்டிங் செட் பண்ணுறது, ஹெட்டிங் டெக்ஸ்ட்டு செட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அதில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் வந்து என்ன வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெயின் என்ட்ரி, சப் என்ட்ரி, கிராஸ் ரெஃபரன்ஸு, கரண்ட் பேஜ், பேஜில் எந்த இதில் போடணும், அது போல்டாக இருக்கணுமா இட்டாலிக்காக இருக்கணுமா, அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது மெயின் என்ட்ரி எத்தனை பேஜ் என்ட்ரியாக இருக்குது, சப் என்ட்ரி எத்தனை, இந்த மாதிரி வந்து கொடுக்குறது. அது மார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா மார்க் ஆயிரும். முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலனுக்காக இதை சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயிலிங்கிறது. மெயிலிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அந்த மாதிரி, அது ஃபுல்லாகவே வந்துட்டு பொதுவாக மெயில்னால் நம்ம சென்ட் பண்ணுறது தானே, அது வந்து அட்ரஸில் வந்துட்டு யார் அனுப்புகிறவங்க ஃப்ரம் டூ இந்த மாதிரி டைப் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இது சேம் வரும் மெயிலிங் இதுன்ற ஆப்ஷனில். இப்போ வந்துட்டு மெயிலிங்கிறதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்வலப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே ஸ்டாம்ப் போட்டுற மாதிரி ஃபேஸ் வரும், டெலிவரி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, ரிட்டர்ன் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, டெலிவரி அட்ரஸில் என்ன அட்ரஸ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இதையும் கொடுத்துட்டு பிரிண்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி அட்ரஸ் வித் அட்ரஸோடு வரும், டூ ஃப்ரம் அட்ரஸோடு வரும். அதில் எதுவும் டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லேபிள்ஸுன்றதில் அது மாதிரி நம்ம லேபிள் உருவாக்கணும்னா உருவாக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மெயில் மெர்ஜின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து என்வெலப் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் வரும், அதில் என்னென்ன இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பேஜ் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும், ஒரு கார்டு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி கார்டு சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து லேபிள்ஸுன்றது ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ் இந்த மாதிரி, உங்களுக்கு இந்த ஸ்பேசிங் வித்தியாசம் வரும், மேலே ஹெட்டிங் எப்படி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும். இந்த ஆப்ஷன்ஸும் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம டைப்பிங் ஒர்க்கு தான் இதில் நிறையா பண்ண போகிறது. டைப்பிங் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மொதல் பார்த்த இது தான் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப டீப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, புக்லெட் தயாரிக்கிறவங்களுக்கு, பிரிண்ட் ஆப்ஷன் வச்சு நடத்துகிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். அவங்களுமே மேக்ஸிமம் வந்துட்டு இதில் யூஸ் பண்ண மாட்டாங்க, கோரல் ட்ராவில் தான் புக்லெட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர மற்றபடி யூஸ் ஆகாது.
அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ அட்ரஸ் லிஸ்ட்டு, இது வந்து யூஸ் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது நிறையா கம்பெனிஸ் நேம் வந்து என்ட்ரி பண்ணி வைக்கணும் அப்படின்னும்போது இது வந்து நமக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கீங்க, அவங்க தான் அட்ரஸ் எல்லாம் எல்லா மெடிக்கல்தும் என்ட்ரி போட்டு வைக்கணும். இந்த மாதிரி அட்ரஸ் வந்து உங்களுக்கு தேவை. கம்பெனி டைப் நிறையா வச்சு பண்ணும்போது நிறையா அட்ரஸஸை வந்து ஆட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட்டில் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, கம்பெனி நேம் கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ் லைன் ஒன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ என்ட்ரின்றது ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ட்ரி வேணாம்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் என்ட்ரின்றதை கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு பல இது வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இது முடிச்சுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் போய் சேவ் ஆகிரும். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு திரும்ப தேவைப்படும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நேம் என்ட்ரின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு அதே ஆப்ஷனில் மெயிலிங்லேயே போயிட்டு நீங்கள் அடுத்த அந்த இதில் ரிசப்ஷனிஸ்ட்லேயே போயிட்டு செலக்ட் டேட்டா ஸ்கோர்ஸ்னு அந்த இது இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஸ் எக்ஸ்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன லிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கலாம். அடுத்து வந்து எடிட் ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, அது வந்து நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணதில் எதுவும் எடிட் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் புக்லெட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சேம் இதுவும் அப்படி தான், அட்ரஸ் இன்செர்ட் அட்ரஸ் புக் பிளாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணி சேவ் பண்ணுறது பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன், இது வந்து நமக்கு தேவைப்படும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃபை எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணால் பேராகிராஃப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமர் சம்மந்தப்பட்டது தான், கிராமர் டிக்ஷனரி இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்டது தான் இந்த இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபிங் அப்படின்னு இருக்கும், ப்ரூஃபிங்னு இருக்கும். ப்ரூஃபிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த டைப் பண்ணி பார்த்தீங்கன்னு காமிக்கிறேன், DISN போட்டிருக்கேன். அப்படி ஒரு வேர்டு கிடையாது, நாட்டின் டிக்ஷனரின்னு சொல்லிட்டு வருது. அதை கிளிக் பண்ணும்போது அது கீழே வந்து ரெட் மார்க் வந்துச்சுன்னா டிக்ஷனரியில் அந்த வேர்டு வந்து இல்லைன்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மார்க்கு கீழே வரும், அப்படி வந்துச்சுன்னா அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நேம்ஸ் எல்லாம் அடிக்கும்போது டிக்ஷனரியில் வராது, ஸோ அதெல்லாம் ரெட் மார்க் காமிக்கும். உங்கள் ரெட் மார்க் வேணாம், அந்த இது கீழே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்துட்டு டிஸ்பிளேல மட்டுமே தான் காமிக்குமே தவிர ப்ரிண்ட் பண்ணும்போது அந்த ரெட் மார்க்கோடலாம் ப்ரிண்ட் ஆகாது, அது அண்டர்லைன்லாம் காட்டாது. ஸோ வந்துட்டு அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நேம்லாம் கொடுக்குறதுன்னா இருந்தாலும் வந்து அது வேணாம் எனக்கு அந்த ரெட் மார்க் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இக்னோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெட் மார்க் வந்து போயிடும். இது வந்து என்ன ஆகும்னா டிக்ஷனரியோட ஆட் ஆயிரும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஆட் டு டிக்ஷனரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் நமக்கு தேவையானதை வந்து அதில் போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம இப்போ தப்பாக அடிக்கிறது வந்து அதில் வந்து கீழே ஸ்பெல்லிங் ஃபுல்லாகவே காட்டும். இப்போ DISN மட்டும் நான் போட்டோம்னா அதில் டிஸ்னின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க, இதில் எதுவோ ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பெல்லிங் தப்பாக அடிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ரெட் மார்க் காமிக்குதுன்னா இதுக்குள்ளெல்லாம் ஆப்ஷன்குள்ளெல்லாம் போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ரைட் கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா அதிலே வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு தேவையான எல்லாமே வந்துடும். இப்போ ஃபாண்ட் எஃப்ஓ என் மட்டும் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அதில் ஆப்ஷன்ஸ்லேயே ஃபாண்ட்லேயே என்னென்ன நேம்ஸு வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி நேம்லாம் கண்டிப்பாக ரெட் மார்க் காமிக்கும், அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இக்னோர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்பெல்லிங் இது கிராமருக்குள்ளே செக் பண்ணிவிட்டு போய் போய் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒன்லி ரைட் கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் மாற்றிக்கலாம். இது வந்து இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்றனால அது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வேர்டு கவுண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. வேர்டு கவுண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த பேராகிராஃபில் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் நம்பர் ஒன்று, ஒரு பேஜில் தான் இது டைப் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. வேர்ட்ஸ் வந்து எத்தனை வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 47 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ ஸ்பேஸிங், ஃபேஸ் இல்லாமல் வந்துட்டு எத்தனைனா 184 லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இதே வந்து இது வித்து ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஸ்பேஸ் விட்டு தானே நம்ம டைப் பண்ணுவோம். அந்த ஸ்பேஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 230 லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கோம். நம்ம பேராகிராஃப்ஸ் வந்து எத்தனை பார்த்திங்கன்னா 2 பேராகிராஃப்ஸ், மேலே ஒன்று கீழே ஒன்று, ரெண்டு பேராகிராஃப்ஸ் அடிச்சிருக்கோம். லைன்ஸ் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 4 லைன்ஸ் வந்திருக்கு. இது வந்து வேர்ட் கவுண்ட்டுன்றது. உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு நீங்கள் எதாவது பார்த்து டைப் பண்ணும்போது ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டைப் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் அடிச்சிருக்கீங்க, எத்தனை வேர்ட்ஸ் அடிச்சிருக்கீங்க, எத்தனை லெட்டர்ஸ் அடிச்சிருக்கீங்க, எத்தனை லைனில் அடிச்சிருக்கீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து தமிழ் ஆப்ஷன்ன்றது இல்லை. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த இதை அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரபிக்கு, ஸ்பைனிஷ் இந்த மாதிரி ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வந்துட்டு அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுன்றதான் இந்த இது. நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இதில் தனியாக வந்து ஒரு டிக்ஷனரி இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தமிழ் வேர்டில் சொன்னாலும் அப்படியே இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துரும். அது மாதிரி இங்கிலீஷ் வேர்டு எதுவும் தெரியலை அப்படின்னா அந்த பேஜ் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணால் அது அப்படியே வந்து தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். அதுக்குன்னே ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்துட்டு உங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் நான் தனியாக அந்த இது போடுறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஒன்றும் தெரியலை, புக்கில் இருக்க வேர்ட்ஸ் நமக்கு தெரியலனாலும் அதில் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரியும். அது வேறு இதில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்டு ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு வர லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேர்டு ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக வந்து இதில் வந்துட்டு வேர்ட்ஸுக்கு அந்த வேர்டு பேடில் என்னென்ன மாற்றலான்றது தான் இந்த இது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜெனரல்ன்றதில் போனீங்கன்னா கலர் வந்து சில்வர் கலர், அந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா டிஸ்பிளே வேலியே அந்த இது. மேலே ஷேடு என்ன கலர் கொடுத்துருக்கோம், என்னென்ன ஆப்ஷன் வந்து வச்சுருக்கோம் அப்படின்றது வந்துட்டு இதில் நீங்களே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ குயிக் அசஸ் டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த இது கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா அதில் என்னென்ன அசஸ்ஸு வந்து மேலே வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து வேர்டு, சேவு, அண்டு, ரீடு அந்த மாதிரி ஓப்பன் இந்த பட்டன்லாம் மேலே கூட்டிக்கிட்டே நம்ம கொடுத்துருப்போம். அதை வந்துட்டு தான் நம்ம வந்து குயிக் பாரில் போய் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவை கட் காப்பி இதையும் நம்ம வந்து அதில் சேர்த்து ஆட் பண்ணணும்னும் போது அதில் ஆட்டுன்ற ஒரு இது இருக்கும். அதில் போய் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மேலே வந்துட்டு குட்டிக்கிட்டே டேப்பாக வந்து ஆட் ஆயிரும். இது வேர்ட் ஆப்ஷன்றது அதுதான் நம்மளை ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம வேர்டு டாக்குமெண்ட்ஸ் அதில் எப்படி எப்படி வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் போய் நமக்கு தேவையான இதெல்லாமே செட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த வீடியோவில் அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ அதில் எப்படி இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு நம்ம மேலே வந்து ஆப்ஷன் மாற்றி ஆட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஃபோன் ஆப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபோனில் வந்துட்டு யூஸ் பண்ணும்போதே மேல் பட்டன் நமக்குனா வந்துட்டு கேமரா ஆன் ஆகணும், சைட் பட்டன் நமக்குனா வந்துட்டு மெசேஜர் ஆன் ஆகணும், இந்த மாதிரி நம்மளாக செட் பண்ணுற மாதிரி உள்ளே போய் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, சேம் அதே தான் இதில். நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுல எப்படி ஆப்ஷன்ஸ் மேலே வரணும், அந்த சின்ன சின்ன டூல் பார்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்களாக செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமாண்டு நியூ கமாண்டு டெலீட் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு நியூ கமாண்ட்னா இது கமாண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு வந்து நம்ம கமாண்ட் கொடுக்கறது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக கமாண்ட் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பேராகிராஃபில் கமாண்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து
சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். இப்போ இந்த கமாண்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த கமாண்ட் பண்ண பிறகு நீங்கள் அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்டு எந்த டைமிங்கில் வந்துட்டு இந்த கமாண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு வரும். அது போக வந்து அதை பற்றி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது கமாண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒரு இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும், அந்த இது அந்த இடத்துல கிளிக் பண்ணோடனே நமக்கு தெரியணும் இந்த இதுன்னு சொல்லிட்டு, அப்படின்னும்போது நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து ஒன்றுன்னு எத்தனை கமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து அந்த கமெண்ட்ஸ் வேணாம் அப்படின்னும்போது டெலீட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அது டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த இடத்துல கர்சர் வச்சாவே போதும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வரும். அதுக்கு வந்து ஸ்டோரின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு 17/8/2002 7:13 நைட்டு வந்து நான் இந்த கமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டும். இந்த மாதிரி தான் கமெண்ட்ன்றது நம்மளோட ஞாபகத்துக்காக செட் பண்ணி வைக்கிறது தான் இந்த கமாண்டு. அடுத்து வந்து டெலிட் கமாண்டுன்னு டெலிட்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த கொடுத்த கமாண்ட்லாம் வேணாம் டெலிட் பண்ணணும், டெலிட் கமாண்ட் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ்ன்ற போது மொதல் என்ன கமாண்ட் கொடுத்தோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் பேஜ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் கொடுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கமாண்டில் நம்ம என்ன செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கலாம். இதில் ரிஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சேஞ்சஸ்ன்றதில், அதில் போய் ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே ரிஜெக்ட் ஆயிரும், அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிரும். அடுத்து வந்து கம்பேர், கம்பேர்ன்ற ஆப்ஷன், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் நிறையா இது அடிச்சிருப்போம். இப்போ ரெசியூம் 1 அடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு, ரெசியூம் 2 வேறு ஒருத்தவங்களுக்கு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ ரெசியூம் 1 மாடலை பார்த்து நீங்கள் ரெசியூம் 2 அடிக்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கம்பேர் டாக்குமெண்ட்குள்ளே போய் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெசியூம் 1 2 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அட் த டைம் சேம் டைம் வந்து உங்கள் டிஸ்பிளேயில் வந்துட்டு இந்த ரெசியூம்ஸ் எல்லாமே காமிக்கும். வந்து பார்த்திங்கன்னா சேம் டைம் வந்துட்டு ரெண்டுலேயுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அதில் இருக்கிறத பார்த்தும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை பார்த்து இன்னொரு வேர்டு டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது நீங்கள் கம்பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே பேஜில் ரெண்டுமே ஓப்பன் ஆகும்போது அதை பார்த்து நீங்கள் இது சேஞ்ச் பண்ணவோ இது பண்ணுவோம் பண்ணிக்கலாம். மாடல்ஸ்க்காக ஏதாவது இப்போ மாடல்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னும்போது ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் கம்பேர் டாக்குமெண்ட் சொல்லிட்டு ரெண்டுக்குமே ஹெட்டிங் வரும். இப்போ நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரிஜினல், எதோட கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட் கம்பேர் டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ரெண்டில் வந்து என்ன இது பண்ணணுமோ அது வந்து நம்ம பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம வியூவுக்கு போய்க்கலாம். வியூன்றது பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணுற பேஜோட வியூ தான். அது எப்படி எப்படி வியூஸில் வைக்கலாம் எப்படி இது பண்ணலான்றது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிண்ட் லேஅவுட்டுன்னு இருக்கும். பிரிண்ட் லேஅவுட்டுன்றது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறது, நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது பிரிண்ட் லேஅவுட்டு தான். பிரிண்ட் லேஅவுட்டில் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் சொல்லிட்டு வரும். ஃபுல் ஸ்க்ரீன்னும்போது நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அந்த இது வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து வெப்பு லேஅவுட்டுன்னு இருக்கும். வெப் லேஅவுட்டுன்னா வெப் பேஜில் நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து அவுட்லைன், அவுட்லைன்றது அவுட்லைன் கொடுக்கறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவுட்லைன் செட் பண்ணிக்கலாம். அடுத்து டிராஃப்ட்னு இருக்கும். டிராஃப்ட்ன்றது டைப் பண்ணுறது ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும், நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரூலர்
ரூலான்றது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேல், மேலேயும் கீழேயும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறது தான் இந்த ஸ்கேலுக்கு தான் ரூலர்னாகுது. இது ஆல்ரெடி மொதல் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், சும்மா அந்த சைடில் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ரூலர் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. இதை உள்ளே வந்து ஆப்ஷனுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுறதுனா வியூவில் தான் இந்த இருக்கும். ரூலர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஸ்கேல் சைடு ஸ்கேல் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன்ஸ்னு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி லைன்ஸாக இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டி லைன்ஸாக பாக்ஸ் மாதிரி வரும், இது பேர் தான் கிரிட் லைன்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூம். ஜூம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜூமும் நான் சொன்னேன், கீழேயே நம்மளே செட் பண்ணிக்கலாம். அந்த ரைட் கார்னர் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அது சிஸ்டத்தில் டேட் அண்ட் டைத்துக்கு மேலே வரும், அதிலே வந்துட்டு நீங்கள் பர்சன்டேஜ் குறவிட்டால் குறைக்க பண்ணிக்கலாம், இல்லை இதில் போய் பண்ணுறனாலும் வியூவில் போயிட்டு ஜூம் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ். பேஜுன்றதில் வந்துட்டு ஒரு பேஜ் மட்டும் வியூ காமிக்கணும், இல்லை ரெண்டு பேஜ் வியூ காமிக்கணும், இந்த மாதிரி வியூ காமிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த இது ஜூம்லேயே வரும். ஒன் பேஜ், டூ பேஜ், த்ரீ பேஜுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா மூணு பேஜை ஒன்றா ஒரே டைமிங்கெலாம் காட்டும், அந்த மாதிரி வந்துட்டு வியூ அதுவும் வருது. அடுத்து வந்து நியூ விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, கூகுள் க்ரோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம பக்கத்தில் வந்து இன்னொரு டேப் யூஸ் பண்ணுவோம், நியூ டேப்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. நம்ம ஒர்க் பண்ணும்போதே நியூ விண்டோ கொடுத்தோம்னா இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், வேர்டு அப்படியே தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து விண்டோஸ் அடுத்தடுத்த விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது பார்க்கணுன்னா சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இப்போ கொடுத்துருக்க விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். இதில் சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது, இல்லை நோன்னும்போது நோ கொடுத்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அரேஞ்ச் ஸ்பிளிட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ரெண்டு பேஜாக ஸ்பிளிட் பண்ணுறது, ரெண்டாக பிரிக்கிறது. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேஜ் ஆயிரும், இது ஒரு பேஜ் ஆயிரும், ரெண்டுமே நம்ம கொடுத்த மேட்ரு அப்படியே தான் இருக்கும், பேஜ் மட்டும் மாறிடும். அதில் ரிமூவ் ஸ்பிளிட்னு வரும், அதை ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சுவிட்ச் விண்டோன்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற விண்டோவுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் சுவிச் விண்டோ. பார்த்திங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் நல்லா வந்து நீங்களாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது போக வந்துட்டு இன்னும் வர 10 days என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி ரெசியூம் டாக்குமெண்ட் எப்படி அடிக்கணும், எப்படி ஸ்பேஸ் விடணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதுலேயே பார்க்கலாம். மொபைல் ஃபோனில் இதே மாதிரி ஆப்ஷன் இருக்குது, லேப்டாப் வச்சு தான் வேர்டில் போய் டைப் பண்ணணும்னு கிடையாது, மொபைல் ஃபோன்லேயும் டைப் பண்ணலாம், அது கூட ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சில மாறும். அது எப்படி பண்ணுறது, அது எப்படி இன்செர்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டு இன்னும் வர வீடியோக்களில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடுத்து உதவு மட்டும் உதவியல்ல, நல்ல தகவலை பகிர்ந்து உதவும் உதவிதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.